ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து வெரைட்டி ரைஸ், கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம பாயில் பண்ணிடலாம். எல்லா சேப்பங்களையும் குக்கரில் சேர்த்தாச்சு. அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுருவோம். தண்ணியை விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு மஞ்சப்பொடி எல்லா சேப்பங்கிழங்கோடய பைண்ட் ஆகிற மாதிரி குக்கரை மூடி வச்சுருங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் 2-3 விசில் வரட்டும். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள், சேப்பங்கிழங்கு எல்லாமே நல்லா ரெடியாக இருக்குது. இப்போது இதோட தோல் எல்லாத்தையும் நல்லா பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சேப்பங்கிழங்கு 2 பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் சுட்டதும் 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேப்பங்கிழங்குலேயே நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் பாயில் பண்ணியிருந்தோம். அது வந்து எங்களுக்கு பத்தலை, அதனால் இப்போ நாங்கள் உப்பு சேர்க்குறோம். அது சரியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த உப்பு போடுற ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா சேப்பங்கிழங்கையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு எல்லாத்துலேயுமே இந்த சேப்பங்கிழங்கு நல்லா பைண்டாகி வரணும். நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. நம்ம மூடி வச்சுருவோம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், வாவ், சேப்பங்கிழங்கு அவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ மொறு 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 மொறுன் இருக்குது. அவ்வளோதான் நம்மளோட சுவையான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டை வந்து நீங்கள் தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ரைஸ், தேங்காய் சாதம் இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த யம்மியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டை எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.